ஹாய்ங்க, இன்றைக்கி ஜெயரேகா சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ பாரு 10 ரூபாய்க்கு நிறைய பொருட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிபிஷனில் அபி பிளாஸ்டிக் எக்ஸிபிஷன் வந்தீங்கனாலே அபி பிளாஸ்டிக்ஸ்னு கண்டிப்பாக அங்கே ஒரு ஷாப் இருக்கும். அந்த ஷாப்பில் 10 ரூபாய்க்கு எவ்வளோ பொருட்கள், 10 ரூபாய்க்கு, 20 ரூபாய்க்கு, 30 ரூபான்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோங்க. 10 ரூபாய்க்கு என்னென்ன ஐட்டம்ஸ் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது கிளாஸு, டீ கிளாஸு, இது 10 ரூபா தாங்க. இந்த மாதிரி கப்பல் எல்லாமே 10 ரூபா தாங்க. பாருங்க எவ்வளவு கலர் கலரா அழகா இருக்கு. 10 ரூபாய்க்கு என்ன வரும், ஒரு பொருளுமே வராது அப்படின்ற ஒரு நிலைமையில இதெல்லாம் பாருங்க, வெறும் 10 ரூபா தான். நீங்க இந்த மாதிரி அபி பிளாஸ்டிக்ஸ்ல நீங்க போய் உள்ள போய் பாருங்க. என்னடா 10 ரூபாய்க்கு என்ன இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க, உள்ள போய் பாருங்க. உங்களுக்கு தேவையானது நிறையவே இங்க கிடைக்குங்க. இப்போ சீப்புலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 10 ரூபா தான். ஒரு 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு தூக்கி கூட போட்டுடலாம், ஏன்னா 10 ரூபா தானே. அந்த மாதிரி ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்பூன் வச்சுருக்காங்க, அதாவது ஒரு 6 ஸ்பூனு. இது பாருங்கள் குட்டி டார்ச்சு, அழகாக இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு எரியும். இது நானே வாங்கியிருக்கேன், வாங்கி விளையாடியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பென் ஐட்டம்ஸ் எல்லாமே 10 ரூபா. இப்போ அடுத்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 20 ரூபாவில் என்ன, அதை விட கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்குங்க, அதனால தான் 20 ரூபா. இது பாருங்கள் விளையாடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இதுங்க அது. அடுத்து வந்து ப்ரஷ்ஷு, ஆக்சுவலி ஃபேஸுக்கு மேக்கப் போட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாடா, அதுக்கப்புறம் சின்னதாக கத்தி, அதுக்கப்புறம் ரசகற்பூரம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாமே இங்கே இருக்குது. இது பாருங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் பெரியசு சின்னதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. பேண்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, தலைக்கு ஹேர் பேண்ட்லாம் பாருங்கள், ஒரு பண்டிலே 20 ரூபான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப சீப்பு தாங்க. பாருங்கள் குட்டி குட்டியாக நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க, நீங்கள் வந்து பாருங்கள். உட்டன் ஸ்பூன் பாருங்கள், 20 ரூபா தான். ஸோ நாடா இதெல்லாமே வச்சுருக்காங்க, ரசகற்பூரம் இந்த மாதிரி. அப்புறம் இஞ்சி திருவருது, இந்த மாதிரி திருவர் ஐட்டம், ஓப்பனரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். சரி, நானும் சரி 20 ரூபா 10 ரூபா ஐட்டத்தை போய் என்ன பார்க்குறது அப்படின்னு யோசித்தேன். பட் உள்ளே போய் பார்க்கும்பொழுது தான் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கா அப்படின்ட்டு தெரிஞ்சுது. நீங்களும் உள்ளே போய் செக் பண்ணுங்கள், ஏன்னா எப்போவுமே எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா பொருள் எல்லாமே நிறைய போட்டிருப்பாங்க. நீங்கள் உள்ளே போய் விசிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இன்னும் பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்க்குற ஐட்டம் எல்லாமே 10 ரூபா தாங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா தாங்க. இதில் வந்து புக்ஸ் எல்லாமே இருக்குது. புக்ஸில் வந்து சில புக்ஸ்லாம் 10 ரூபா இருக்குது, சில புக்ஸ்லாம் கொஞ்சம் விலை அதிகமாகவும் இருக்குது, 20 ரூபா, 25 ரூபா. புக்ஸ் மட்டும் நம்ம அந்த ரேட்டை எடுத்துக்க வேண்டாம், அது வந்து விலை அதிகம்தான். அதாவது அதில் இருக்க ரேட்டு 20-25 ரொம்பலாம் காஸ்ட்லி கிடையாதுங்க. இந்த கடையே ரொம்ப சிம்பிளாக, அதாவது ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வாங்குறவங்களுக்கு தான் நிறைய சீப் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் ஃபில்டரு, காஃபி ஃபில்டர், ஐ மீன் டீ வடிகட்டுற ஃபில்டர்ஸ்லாமே இருக்குங்க. இது வந்து 10 ரூபாய்க்கு இந்த கிளிப்பு ரொம்பவே ஒர்த்து தாங்க. 10 ரூபாய்க்கு எவ்வளோ ஒர்த்தாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. இதை ஷேவ் பண்ணுறது இதுக்கு 10 ரூபாங்க. இது தாராளமாக வாங்கலாங்க. பாருங்கள் 10 ரூபீஸ்க்கு அழகாக சாவி மாட்டுறது. பட் ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை, சிம்பிளாக இருக்குங்க. 10 ரூபீஸ் எவ்வளோ ஒர்த்தாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு. நான் வந்து 10 ரூபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்து அப்படிலாம் சொல்ல மாட்டேன். 10 ரூபீஸ்க்கு இந்த பொருள் எல்லாம் கிடைக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இது வந்து முதுகு சொறிவாங்க பார்த்தீங்களா, இது வந்து 10 ரூபா தான். இது பார்த்தேன், இதுவும் நல்லாயிருக்கு, இது வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். 10 ரூபா, பட் கொஞ்சம் வளைகிற மாதிரி இருந்தது. இன்னொரு இடத்துல பார்க்கும்பொழுது 30 ரூபான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. அதை வந்து நான் வாங்கிட்டே போயிட்டேன், ரொம்பவே நல்லா இருந்தது அது. அடுத்து இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாமே 10 ரூபா தான். பாருங்கள் பவுல் கரண்டிலாம் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குங்க. அழகாக யூஸ் பண்ணலாம், யூஸ் இன் த்ரூ பண்ணிக்கலாம். ஒரு மாதம் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் போட்டுடலாம். சில்வர்லாம் 10 ரூபாய்க்கு எப்படிங்க கிடைக்கும், அதெல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் அடுத்து 15 ரூபா ஐட்டம்ஸு. அதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக 15 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. 10 ரூபாவை விட 15 ரூபா கொஞ்சம் இதுவாக இருக்குது. இந்த கூடெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா தாங்க. 15 ரூபாய்க்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த பம்பரம் இருக்குது, இது வந்து வெஜிடபிள்லாம் வாஷ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கூட மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கலர் கலராகவும் வச்சுருக்காங்க. இது எல்லாமே 15 ரூபா தாங்க. கூடெல்லாம் 15 ரூபா தான், பட்டு கொஞ்சம் வளைகிற மாதிரி இருக்குது. அது பரவாயில்ல, அவ்வளோ ரேட்டுக்கு இந்த ரேட்டுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பக்கெட்லாம் 20 ரூபா அந்த மாதிரி, 20-25 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. இதெல்லாம் 15 ரூபா போட்டிருந்தாங்க. எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ப்ரைஸ் போட்டிருக்காங்க, அதனால் நமக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நம்மளே பார்த்துக்கலாம். இப்போ இந்த கப்பு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு, வெறும் 20 ரூபா தான். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். குழந்தைங்களாம் வந்து கிளாஸில் கொடுக்கறத விட இந்த மாதிரி கப்பில் கொடுத்தீங்கன்னா
நல்லாவே குடிப்பாங்க. இதுதாங்க நான் 30 ரூபான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, முதுகு சொறியறது ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப ஒர்த்துங்க அது, நல்ல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. இது தண்ணி ஃபில்டர் குழாலெல்லாம் நம்ம கூட போட்டு இது பண்ணிக்கலாம், ஷவர் மாதிரி. அதுக்கப்புறம் இதுவும் குழந்தைங்களும் இது 30 ரூபா. இப்போ வர ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 30 ரூபா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. மேலே பாருங்கள், அதெல்லாமே கண்டெய்னர் மூடி போட்ட கண்டெய்னர் எல்லாமே 30 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலதுக்கு மட்டும் ரேட்டு போட்டிருக்காங்க, அதை விட அதிகமாக இருந்தால். பட் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 50 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கே தவிர, இது வந்து ஒரு பட்ஜெட் ஷாப் பண்ணுறதுக்கான ஒரு இது தாங்க அபி பிளாஸ்டிக். இது எங்கே எப்போ பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸிபிஷன்லேயுமே பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் போட்டாலே அபி பிளாஸ்டிக்ஸ்னு இருக்கும், அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. கண்டெய்னர்ஸ்லாமே கூட நிறைய கண்டெய்னர்ஸு, பவுல்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. பசங்களாம் டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் இதை விசிட் பண்ணுங்கள். இந்த ஷாப்பில் வந்து சில, அதாவது கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. சிலதெல்லாம் 15-20 ரூபான்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அதிகபட்சமான இடத்தெல்லாம் வேறு இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே ஒன்று ஒன்று ஒவ்வொரு ரேஞ்சுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே ஒர்த்து தான். இதெல்லாம் வந்து 20 ரூபா அந்த மாதிரி, 15 ரூபா கிளிப்பு, அப்புறம் நெயில் பாலிஷு, ஹேர் பின்னு, ஹேர் கிளிப்பு, இது எல்லாமே இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து 20 ரூபா அப்படி செட்டு செட்டாக வச்சுருந்தாங்க. நைஃப் வச்சுருந்தாங்க. இது ரொம்பவே, இந்த ஷாப் வந்து முக்கியமாக வந்து லேடிஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லேடிஸுங்க கண்டிப்பாக இந்த ஷாப்புக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஷாப் பண்ணுங்கள். பெரிய பெரிய கடையிலலாம் நம்ம வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளை பார்க்கும்பொழுது தான் பாருங்கள், அதெல்லாம் சிலதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க, இங்கே பார்த்தா ரொம்பவே சிம்பிளாகவே இருக்கும். 50 ரூபா ஐட்டம் வந்து 20 ரூபான்னு இருக்கும். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி ப்ரைஸ் தான். பட்ஜெட் ஷாப்பிங் பண்ணுறவங்க இங்கே கண்டிப்பாக பண்ணலாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.